एकैश्वर्यस्थितोऽपि प्रणतबहुबले यस्वयं कृत्तिवासाः स्कान्तासम्मिश्रदेहोऽप्यविषयमनसां यः पुरस्ताद्यतीनां अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु सवः तामसीं वृत्तिमीशः। अनातुर उत्कण्ठितयोः प्रसिद्ध्यता समागमेनापि रतिः न मां प्रति परस्परप्राप्तिनिराशयोः वरं शरीरनाशोऽपि समानुरागयोः सखे पर्याप्तम् एतावतेव कामिनाम् அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அந்த ஸ்லோகத்தோட. அதாவது இல்லையா, ஸோ அநாதுர உத்கண்டிதையோகோ பிரசித்தியதா சமாகமேன ரதிஹி. ஒரு ஒருத்தருக்கு மாத்திரம் ஆசை இருந்துட்டு இன்னொருத்தருக்கு ஆசை இல்லாத இருந்ததுன்னா அந்த ஒரு ரெண்டு பேருக்கு உண்டான சேர்க்கை எனக்கு வந்து அவ்வளோ இஷ்டம் இல்லை, அதனால பரஸ்பர ஆசைங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது ஏன்னா அவ மாளவிகா அதுக்கு முன்னாடி தான் பகுலாவளிகா வந்து இது இதோ இங்கே முன்னாடி இந்த அசோக மரம் நின்றுட்டு இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பர்த்தாவா ராஜாவா வந்திருக்கார் அப்படின்னு மாளவிகா கேட்குறா. இது போர் மூலியம் உனக்குன்னுட்டு விதூஷகன் கேட்க ராஜா சொல்கிறார் இந்த சம அனுராகம்ங்கிறது தேவை அப்படின்னு அவர் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறார். இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி. மாளவிகா ரச்சித பல்லவ அவதம்சா சலீலம் அசோகாய பாதம் பிரகிணோதி பாதம் அசோகாய பிரகிணோதி பிரகிணோதி கால வந்து உதைக்கிறா, அந்த அசோக மரத்தை வந்து உதைக்கிறா. ராஜா வயசிய ஆதாய கர்ண கிசலயம் அஸ்மாது யம் அத்ர சரணம் அர்ப்பயதி உபயோகோ சதிருஷ வினிமயாது ஆத்மானம் வஞ்சிதம் மன்யே. ஆதாய கர்ண கிசலயம் அஸ்மாத்து அஸ்மா இந்த ராஜாக்கு வந்து இவா ரெண்டு பேரும் பரிமாற்றம் பண்ணிக்கிறா, அதாவது அசோக மரமும் சரி மாளவிகாவும் சரி. மாளவிகா அந்த மரத்திலேருந்து ஒரு கிசலயத்தை எடுத்துக்கிறா காதில் வச்சுக்கிறதுக்கு, அதை எடுத்துட்டு தன்னுடைய காலை அதுக்கு அர்ப்பணிக்கிறா தோகதம்ங்கிறதுல. இல்லை அவ ரெண்டு பேரும் சதிருஷ வினிமயாது, சதிருஷமாக ஒருத்தர் வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே நடக்கிறதே தவிர இந்த இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வஞ்சிதம் ஆத்மானம் மன்னி நான் வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டேன்னு நான் நினைக்கிறேன். இந்த சூட்டபிள் எக்ஸ்சேஞ்ச் அவள் ரெண்டு பேருக்கும் நடக்கிறது என்ன தான் வந்து இவ சீட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேங்கிறார். அஸ்மாத்து அசோக விருக்ஷாத்து கர்ணகிசலயம் ஆதாய, காதுக்கு அழகு பொருளாக கர்ண அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு கிசலயம் தளிரை ஆதாய எடுத்து இயம் இந்த மாளவிகா சரணம் அர்ப்பயதி அத் இயம் அத்ர சரணம் அர்ப்பயதி விருக்ஷே அத்திரங்கிறச்சே. ஸோ இந்த மரத்தினிடத்தில் தன்னுடைய காலை அர்ப்பணிக்கிறாள், தோஹதம்ங்கிற ஒரு பேரில் தன்னுடைய காலை அர்ப்பணிக்கிறாள். உபயோகோ இரண்டு பேருனுடைய சதிருஷ வினிமயாது ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு இது எக்ஸ்சேஞ்ச், ஒத்தருக்கொத்தர் இருக்கக்கூடிய ஒரு சதிருஷமான ஒரு பரிமாற்றம், அந்த பரிமாற்றத்தினால் வினிமயாது ஆத்மானம் என்னை வஞ்சிதம் வஞ்சிக்கப்பட்டவனாக மன்னியே நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா தனக்கு வந்து அந்த ஒரு ஸ்பர்ஷ சுகம் ஏற்படலையேங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. அங்க அவளுக்கு மாத்திரம்தான் அங்க நடந்திருக்கு இந்த சீன்ல, எனக்கு வந்து இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஸோ வஞ்சிக்கப்பட்டவன் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற. இல்ல வந்து ஒரு அலங்காரம் என்னன்னா பரிவிருத்தி அலங்காரம்னு பேரு. சதிருஷ வினிமயம்ங்கிறது தான் அதனுடைய ஒரு டெஃபினிஷன்னே பரிவிருத்திகின்னு. சம வினிமயாது பரிவிருத்திகி அலங்காரா. ஸோ மாளவிகா வந்து கிசலயத்தை எடுத்துண்டா, அசோக மரம் அவளுடைய தளிர் போல இருக்கக்கூடிய அந்த கால்கள், முன்னாடியே அவர் சொன்னார் இல்லையா அந்த காலை வர்ணிக்கிறச்சே ஒரு இது மாதிரி இருக்கு, பங்கஜம் மாதிரி இருக்கு, தளிர் மாதிரி இருக்கு, ஆர்திராலக்தகம் அஸ்யாக சரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு முன்னாடியே ஒரு இடத்துல. நவகிசலைய ராகேன அக்ரபாதேன பாலா அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. 12 ஸ்லோகம் பார்த்தேன்னா அந்த இடத்துல இருக்கு நவகிசலைய ராகேன, புதுசா இருக்கக்கூடிய ஒரு தளிர்னுடைய ஒரு சிவப்பு கொண்ட ஒரு அக்ரபாதம் அவளுடைய காலினுடைய முன்பகுதி அப்படின்னு வர்ணிச்சதுனால இங்க கிசலயத்துக்கு கிசலயம், சோ சதிருஷ வினிமயம் அங்க நடக்கிறது. அவளுடைய கால் வந்து தளிர் போல இருக்கு, ஒரு தளிர வந்து அசோக மரத்துல இருந்து எடுத்துட்டு தளிர திருப்பி கொடுக்கறா. சோ சதிருஷமான ஒரு பரிமாற்றம் ஏற்படுறதுனால ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஏற்படுறதுனால இந்த இடத்துல பரிவிருத்திகின்னு ஒரு அலங்காரம். ஓகேயா?
ஆதாய கர்ண கிசலயம் அஸ்மாத் இயம் அத்ர சரணம் அர்ப்பயதி உபயோ சதிருஷ வினிமயாது ஆத்மானம் வஞ்சிதம் மன்னி. மாளவிகா ஓ பகுலாவலிகா சகி நாஸ்தி தே தோஷஃ நிர்குணஃ அயம் அசோகஃ யதி குசும உத்கம உத்கம மந்தரஹ பவேத் யஸ்தே சரண சத்காரம் லப்த்வா. ஆக்சுவலி நடுவில் வந்து ஒரு மாளவிகா ஏன்னா நாஸ்தி தே தோஷஹான்னுட்டு நேராக ஆரம்பிக்கிறா. ஓ நாஸ்தி தே தோஷஹாங்கிறது எதுக்கு போகிறதுன்னா பர்த்தாவான்னுட்டு கேட்குறார் இல்லையா. நிர்குணஹா அயம் அசோகா எதி குசும உத்கம மந்தரா பவேது யஹா தே சரண சத்காரம் லப்த்வா நாஸ்தி தே தோஷஹா. சி ஆக்சுவலி இன்னொரு ரீடிங்கில் வந்து தேர் இஸ் ஒன் லைன் மாளவிகா முன்னாடி சொல்கிறா, வாமஹா கலு ஏஷஹா அசோகா யஹா வியஞ்சகம் பிரமாணீகிருத்திய குசுமோத்கமம் ந தர்ஷயதி அபி நாம ஆவயோஹோ சம்பாவனா சபலா பவேத் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. அது வந்து சில ரீடிங்ஸில் இருக்கு சில ரீடிங்கில் இல்லை அந்த லைன். இது இருந்தா இன்னும் கொஞ்சம் ஒட்டற மாதிரி இருக்கு. ஒரு கோஜென்சி இருக்கும். ஆமா கோஜென்சி இருக்கும் கரெக்ட். சோ வாமஹகலு ஏஷஹா அசோகஹா இந்த அசோக மரமானது ரொம்ப வாமஹானா ஒரு க்ரூவெல்லாம் இருக்கு. ஏன்னா யஹா வியஞ்சகம் குசுமோத்கமம் வியஞ்சகம் பிரமாணீகிருத்திய வியஞ்சகம் பிரமாணீகிருத்திய என்ன என்னுடைய தோஹதம்ங்கிறது ஒரு வியஞ்சகம். அதை அந்த தோஹதத்தை வச்சுட்டு தான் அது வந்து புஷ்பத்தை காமிக்க போகிறது. என்னோட தோஹதத்தை பிரமாணமாக வைத்துக்கொண்டு குசும உத்கமம் ந தர்ஷயதி புஷ்பத்தை வெளிக்காமிக்கவே மாட்டேங்கிறதே இந்த அசோக மரம். அதாவது இந்த காலால் உதச்ச மாத்திரத்தில் உடனே அது புஷ்பிக்கணும்னு இவ எதிர்பார்க்குறா. அது ஏன் வந்து புஷ்பத்தை காமிக்கலை அல்லது மொட்டு விடலை, ஏன் மொட்டு விடலை அப்படிங்கிறா. அபிநாம ஆவயோகோ சம்பாவனா சபலா பவேது நமக்கு வந்து ஒரு ஆனருங்கிறது ஏற்படுமா, நமக்கு மரியாதை கொடுப்பாளா, சபலமா ஆகுமா நமக்கு ஏன்னா ராணி சொல்லியிருக்கா முன்னாடி இது வந்து 5 நாள்ல பூத்துதுன்னா உனக்கு வேணுங்கிறத நான் கொடுக்குறேன்னு தாரிணி சொல்லியிருக்கிறதுனால. ஆவயோகோ சபலா சம்பாவனா அபிநாம பவேது அப்படின்னா அபிநாமன்னு கிம் பவேத் கிம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆவயோகோ நம் இருவருக்குமே சம்பாவனா ஒரு மரியாதைங்கிறது சபலா பலனுடன் கூடினதாக இருக்குமா அப்படின்னா இந்த அசோக மரம் புஷ்பம் வைக்குமா வைக்காதா சந்தேகம் வருது அவளுக்கு. அதுக்கு பகுலாவளிக்கா பதில் சொல்ற மாதிரி இருக்கு, ஹலா நாஸ்திதே தோஷா. ஒன்னிடத்துல சகி ஒன்னிடத்துல வந்து ஒரு தோஷம் கிடையாது, இந்த அசோக மரத்துக்கு வந்து ஒரு குணம் கிடையாது. அது அது வந்து புஷ்பத்தை காமிக்கல வச்சுக்கோ. குசும உத்கம மந்தரஹான ஸ்லோ புஷ்பத்தை வெளிக்காண்பிப்பதில் மந்தரஹா மெதுவாக இருப்பவனாக இந்த அசோக மரம் இருந்ததேயானால் தது அயம் நிர்குணஹா இது குணம் அறியாத ஒரு மரம் இது. யஹா தே சரண சத்காரம் லப்த்வா குசும உத்கம மந்தரஹா பவேத். அண்மையம் எப்படின்னா அந்த லைனுக்கு யோயம் அசோகா தே சரண சத்காரம் லப்த்வா உன்னுடைய காலினால் உதைப்பது என்ற ஒரு மரியாதையை அடைந்து குசும உத்கம மந்தரா பவேத்து எதி பவேத்து புஷ்பத்தை வெளிக்காண்பிப்பதில் மெதுவாக இருக்குமே ஆனால் அயம் அசோகா நிர்குணஹா இதுக்கு குணம் இல்லை. ஒரு ஒரு ஸ்லோகம் உண்டு, எஃபீடாம் அனுபவதி இக்ஷுதண்டம் இருக்கும் இல்லையோ, அதாவது சுகர் கேன் வந்து எந்த விதத்துல அதனுடைய விகாரமா இருந்தாலும் அது வந்து அபிமதமான ஒரு விகாரம் தான். ஸோ அதை வந்து புழிஞ்சு அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், புழிஞ்சு நம்ம ஜூஸா சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், அதுல இருந்து வந்து சக்கரை எடுத்து அதனுடைய விகாரமும் நன்னா தான் இருக்கு. இக்ஷுவுக்கு எந்த விதத்துலயும் ஒரு குறைவு கிடையாது, கரும்புக்கு எந்த விதத்துலயும் குறைவு கிடையாது. எதி அக்ஷேத்திரபதி தகா மறுபூமியில போய் நம்ம வந்து அதை வளைக்க ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, சாவடி பண்ணோம்னா எங்கிருந்து அது வளையும். அது வந்து இது இது இந்த கரும்பு தண்டோன்னு சொல்ல முடியாதோ இல்லையோ, வேஸ்ட்னு சொல்ல முடியாதோ இல்லையோ, அது மறுபூமி அக்ஷேத்திர பதிதம். அந்த க்ஷேத்திரத்தினுடைய ஃபால்ட்டே தவிர இக்ஷுதண்டத்தினுடைய ஃபால்ட் கிடையாதுன்னு பாரு.
அக்ஷேத்திர பதிதம், க்ஷேத்திரம் இல்லாத எதுல விளைச்சலே ஏற்படாதோ அந்த ஒரு பூமியில போய் நம்ம வந்து விளைச்சல் பண்ணணும், பயிர் பண்ணணும்னு பார்த்தோம்னா எப்படி நடக்கும்? அதுக்குதான் இங்க சோ நிர்குணஹா அயம் அசோகா நதே தோஷஹா, ஒன்னிடத்துல தப்பு இல்லமா, நீ வந்து யோசிக்காத அப்படிங்கிற. ராஜா அனேன தனு மத்தியா முகரனு புராராவினா, எப்படி பிரிக்கிறது? முகர நூபுர ஆராவினா, புர நூபுர ஆராவினா நவ அம்புர அம்புருஹ அம்புருஹ கோமலேன சரணேன சம்பாவிதா சம்பாவிதா அசோக யதி சத்ய ஏவ முகுலைஹி ந சம்பத்யசே வ்ருதா வஹசி தோஹதம் லலித் லலித காமி லலித காமி சாதாரணம். ராஜா வந்து ராஜாவும் அவருடைய பங்குக்கு சொல்றார், இந்த இவ இந்த மாதிரி ஒரு மிருதுவான கால்னால இவ உதச்சத்துனால ஒன்ன உதைக்கிறதுன்னு சொல்றத விட சம்பாவிதகான்னு சொல்றார், சரணேன சம்பாவிதகா அனேன சரணேன இந்த காலினால் ஏ அசோக மரமே நீ வந்து சம்பாவிதகா ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டவனாக இருக்கிறாய். யாருனால? தனுமத்தியா அந்த சிறிய இடுப்பை கொண்டவள், அதனால கிருஷோதரா அவளால அந்த பெண்ணினால் மாளவிகாவினால் சரணேன அனேன சரணேன எனக்கு கால் என் கண்முக்கு முன்னாடி தெரிகின்ற இந்த காலினால் நீ வந்து ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டவனாக இருக்கிறாய். அந்த காலுக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறேன், ஒன்னு முகுர முகர நூபுர ஆராவினா, முகர சத்தமிடுகின்ற நூபுர சதங்கை அந்த சலங்கையினுடைய சத்தத்தை கொண்டதாக இருக்கு இந்த சரணம். அது நூபுரங்கிறதுக்கு வந்து ரெண்டு விதம், ஒன்று வந்து வெறும் தண்டை மாதிரி இருக்கலாம், அதில் சத்தமே வராமல் இருக்கலாம், இல்லைன்னா நூபுரங்கிறது சலங்கை சத்தத்தோடு இருக்கக்கூடிய சலங்கையாகவும் இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் நூபுரம் தான். அப்போ முகர நூபுரம் சத்தமிடுகின்ற ஒரு சலங்கையினுடைய சலங்கையினால் ஆராவினா சத்தமிடப்படுகின்ற சரணம். ஸோ த காலே வந்து உங்களுக்கு ஒரு நாய்ஸோட இருக்கு, எதனுடைய நாய்ஸோட? இந்த நாய்ஸியா இருக்கிற இந்த இது சலங்கையினால. சோ முகர நூபுர நூபுரேன சப்தாயமானம் சரணம், சரியா? சோ ஆராவினா சரணேன ரெண்டாவது, அது அது எதுக்குன்னா ரொம்ப ஜல் ஜல்லுன்னு பயங்கரமா சத்தம் இல்லை, அந்த ஆராவிங்கிறச்சு ஆ சமந்தாத்து சுற்றிலும் அது ஒரு இனிமையான ஒரு சத்தம்ங்கிறதுக்காக சொல்றார். ஸோ நவ அம்புருக கோமலேன, நவ அம்புருக ந புதுசா மலர்ந்து இருக்கக்கூடிய அம்புருக தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூவை போல ஒரு கோமலமா இருக்கக்கூடியது சுகுமாரமா இருக்கிற சரணம். ஒரு கட்டையால எடுத்து ஒன்று அடிக்கலையோ இல்லையோ, அதனால நீ வந்து ஒரு மிருதுவான பாதத்தினால தானே வந்து அடிக்கப்பட்டிருக்க, அப்போ மிருதுவான பாதம்ங்கிறதுக்காக நீ உடனே வந்து ஒரு புஷ்பத்தை கொடுக்கணுமா இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு ஆனர் உனக்கு. ஹே அசோக எதி சத்யா ஏவ முகுலைஹி ந சம்பத்யசே, உடனேயே நீ வந்து முகுலைஹி மொட்டுகளினால் ந சம்பத்யசே, நீ வந்து மொட்டுகளுடன் கூடினதாக இல்லையே ஆனால் அப்பொழுது விருதா தோகதம் வகசி, வீணா நீ வந்து ஒரு தோகதம் உனக்கு பண்ணப்பட்டிருக்கு, அதை தாங்கின் இருக்க. விருதா தோகதம் தரசி, எதை போல இருக்கு அந்த தோகதம்னா லலித காமி சாதாரணம். எதி சத்யா ஏவ முகுலைஹி ந சம்பத்யசே, உடனே நீ வந்து இப்போ புஷ்பம் தரிக்கலைன்னா லலிதமா இருக்கக்கூடிய ஒரு காமி காமுகன் அவனுக்கு ஒப்ப ஒரு தோகதத்தை நீ வந்து வகிக்கிறாய். இது அசோக மரத்தை வந்து எதோட கம்பேர் பண்றாருன்னா லலிதமா இருக்கக்கூடிய ஒரு காமி லவர் பிலவட். அவன் எப்படி இருக்கான்னா, சி ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டான் ஒருத்தன், ஒரு காமுகன் தப்பு பண்ண உடனே அவன் வந்து காலில் விழறான், நாயிகா அவனுடைய காலில் விழறிச்சு, நாயிகா வந்து வேண்டாம் போன்னுட்டு உதைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து உண்மையா அவளிடத்துல விசுவாசத்தோட கூடினவனாக இருந்தான்னா அவளுடைய ஸ்பர்ஷத்தை வந்து அவன் வந்து பெருமையா நினைச்சுப்பான், பெருமையா நினைச்சுண்டு அவன் வந்து புலகாங்கிதம் அடையணும், சரியா? அப்படி அவன் புலகாங்கிதம் அடையல, இஃப் ஹி டஸ் நாட் ஆனர், ஏதோ சரி இவளையும் சந்தோஷப்படுத்தணும் இன்னொருத்தனையும் சந்தோஷப்படுத்தணும், அதாவது நாயகனுடைய வெரைட்டிஸ்ல
தீர லலிதன்னு ஒரு நாயகன் இருக்கான். தீரோத்தன், தீர உத்தத, தீர லலித, தீர சாந்தன்னுட்டு நாலு வகைப்பட்ட நாயகர்கள். அதில் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம முதல்லயே சொன்னேன், இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன் அதை, நம்ம அக்னிமித்ரன் வந்து தீரோதாத்தன்னு எடுத்துக்கணும். இதில் லலிதங்கிற நாயகனோட இது என்னன்னா, எல்லா நாயிக்காவையும் சந்தோஷப்படுத்தி வச்சுப்பான். ஒருத்தருக்கு ஒருத்தரை ஏமாத்துற மாதிரி ஏமாத்துவான், ஏமாத்திட்டு இன்னொருத்தர்கிட்ட போவான், அதுக்கப்புறம் இவ வந்து கோச்சுட்டாளேன்னுட்டு அவள்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கீப்பிங் ஆல் ஆல் வைஃப்ஸ் ட்ரைங் டு கீப் தெம் ஹாப்பி, அண்ட் வெறும் போக வஸ்தூலையும் அவனுக்கு வந்து சந்தோஷமா இருக்கக்கூடியவன். ரைட்டா? இங்க லலித காமின்னு சொல்றச்சே எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. அவனை உதச்சா அவன்கிட்ட வந்து ஒரு கோபத்தை காமிச்சு இந்த பெண் வந்து காலால தட்டினா கூட அவனுக்கு வந்து அந்த ஸ்பர்ஷ சுகமோ இதுவோ எதுவும் இருக்க போறது இல்லை. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி அதர் திங்ஸ்ன்னுட்டு அவன் எடுத்துட்டு அடுத்த பர்சன்ட்ட போயிட போறான். அந்த மாதிரி நீ இருந்துருவ அப்படின்னு அசோக சொல்றான். அந்த அசோக மரத்துட்டு ஸோ தோகதம் அந்த மொட்டுக்கள் வந்து ஒரு புலகாங்கிதம் மாதிரி ஒரு மரத்துக்கு மொட்டு வச்சிருக்குன்னா அந்த மொட்டு பார்க்கறதுக்கு நம்மளுடைய சரீரத்தில் எப்படி புலகாங்கிதம் ஏற்படுமோ ஒரு கூஸ்பம்ப்ஸ் மாதிரி வருமோ அந்த மாதிரி அந்த மரத்துக்கு அந்த மொட்டுக்கள். ஸோ ஹே அசோக, நீ உனக்கு வந்து அவளுடைய சரண ஸ்பர்ஷம் ஏற்பட்டதுனால நீ உடனே புலகாங்கிதம் அடையணும், முகுளைகி இருக்கணும், உனக்கு வந்து மொட்டுக்களினால் கூடினவனாக நீ இருக்க வேண்டும். ஆனா எதி ந வஹசி, எதி முகுளானி ந வஹசி, நீ ஒருவேளை மொட்டுக்களை நீ வந்து தரிக்கவில்லையே ஆனால் ஒரு லலித காமி, ரொம்ப ஈடுபாடு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காமுக்கன்னு வச்சுப்போம், அவனுக்கு ஒப்பு ஆயிடுவனி. அவன் எப்படி ஒரு தோகதம் பெண்ணனுடைய கால் ஸ்பர்ஷத்தை தரிச்சுப்பானோ அது போல நீ ஆயிடுவேங்கடா. ரொம்ப ஈஸியா வார்த்தையை போட்டுட்டார், ஆனா அந்த லலிதங்கிற பதத்துக்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இது எக்ஸ்பிளனேஷனுக்கு கேட்டாலும் நீங்க இவ்வளவு தூரம் எக்ஸாம் எழுத வேண்டாம், அது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ எழுதுங்கோ போறோம். ஸோ தனுமத்தியா சரணேன துவம் சம்பாவிதா, அது மெயின் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அது எப்படின்னா ராமேண பாணேன ஹதஹா மாதிரி, ராமஹா பாணேன ஹதவான் அல்லது ஹந்தி அப்படின்னு சொல்றோம். ராமேண ராமே, அப்போ அதை வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாத்திரிச்சு எப்படி ஆயிடும், ராமேண பாணேன தான் வரும், அந்த பாணாக்கு திருப்பி மாறாதது, மூணாவது விபக்தியில இருக்கிறது. ஸோ ஒன்னு கர்த்தா இன்னொன்னு கரணம். அங்க இங்க தனுமத்தியா மாளவிகாங்கிறது கர்த்தா, சரணம்ங்கிறது இது கரணம், தி இன்ஸ்ட்ருமெண்ட் வித் விச் ஷி ஹிட்ஸ், சரியா? ஸோ த பர்சன் ஹூ ஹிட்ஸுங்கிறது தனுமத்தியா. ரெண்டுமே வந்து எல்லாம் இந்த திருத்தியா விபக்தியில இருக்கிறது எல்லாம் ஒன்னா சேர்த்து விசேஷணமா போட்டுக்கூடாது, அதுக்கு சொல்றேன் அதை பிரிச்சுக்கணும்னு. ஸோ தனுமத்தியா மாளவிகாவினால் மூகுர நூபுர ஆராவினா சத்தமிடும் அந்த சலங்கையினால் சத்தத்துடன் கூடினதான நவ அம்புரூக கோமலேன புதிதாக மலர்ந்த தாமரையைப் போல் மிருதுவாக இருக்கும் அனேன சரணேன இந்த காலினால் சம்பாவிதா துவம் சம்பாவிதா, நீ உனக்கு ஒரு சம்பாவனைங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஹே அசோக, எதி சத்யா ஏவ முகுலைஹீன சம்பத்யதே லலித காமி சாதாரணம் துவம் விருதா தோகதம் வஹசி, வீணா நீ வந்து உனக்கு தோகதம் கொடுத்த மாதிரி ஆயிடுறது, சரியா? அந்த லலித காமி சாதாரணம் நவ அம்புருக கோமலம் ரெண்டு இடத்துலயும் வந்து இது உபமா. அனேன தனுமத்தியா முகுர நூபுர முகர நூபுர ஆராவினா நவாம்புருக கோமலேன சரணேன சம்பாவிதா அசோக எதி சத்யேவ முகுலைஹீன சம்பத்யசே விருதா வஹசி தோஹதம் லலித காமி சாதாரணம். சகே இப்போ அவசரம் பார்த்து எதையாவது சொல்லிண்டே உள்ள நுழையணும்னு நான் ஆசைப்படுறேன். வச்சன அனுசரண பூர்வகம், வாக்கையை பின்தொடர்ந்து ஏதோ ஒரு வார்த்தையை பின்தொடர்ந்து அதை முன்னிட்டு கொண்டு பிரவேஷ்டும் இச்சாமி நுழைவதற்கு ஆசைப்படுகிறேன். இவளை பரிகாசம் பண்ணிட்டு நான் உள்ள நுழையறேன், நீனும் வா ஏஹிங்கிற
உபௌ பிரவேசம் குருதா ரெண்டு பேரும் உள்ள நுழையிறார். இப்பதானே இவா ரெண்டு பேரும் பாக்குறா, ஏன்னா விதூஷகனும் ராஜாவும் இத்தனை நேரம் மறைஞ்சிட்டு இருந்தா நிபுணிகாவும் இராவதியும் இப்பதான் அவ ரெண்டு பேரும் நுழையறத பாக்க போறா. சோ இப்ப பட்டினி பட்டினி பர்த்தா அத்திர பிரவிசதி, அவரும் ராஜாவும் உள்ள நுழையிறா இருப்பாரு. இராவதி இராவதி ஏவம் பிரதமம் மம சிந்தித்தம் ஹிருதயேன. மம ஹிருதயேன ஏவமேவ பிரதமம் சிந்திதம், நான் இதான் நினைச்சேன் அப்படிங்கிற, அதுதானே அவளுக்கு முதல்ல இருந்து எனக்கு என்னமோ மனசுல வந்து ஒரு சங்கை ஏற்படுறது, இவன் ஏன் இங்க வந்து இருக்கா மாளவிகா அப்படின்னுட்டு. ராஜாவும் இங்கதான் இருக்காரு இல்ல ஏதோ ஒரு டவுட் இருந்தது, இப்ப தீர்மானம் ஆயிடுத்து. இப்படிதானே நானும் யோசிச்சேன் முன்னாடி. விதூஷக உபேத்திய யுக்தம் நாம அத்ர பவதஹ பிரிய வயசிய அயம் அசோக ஏனம் வாமபாதேன தாடயிதும். யுக்தம்ங்கிறனா யுக்தம்னு கேக்கர், யுக்தமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நியாயமாங்கிற மாதிரி இல்லைன்னா ந யுக்தம்னு ஒரு ரீடிங் இருக்கு. யுக்தம் அப்படின்னு போடுறச்சு அதை வந்து இது நியாயமான்னு கேட்கணும், அதை வந்து காக்குவா எடுத்துட்டுருணும். சரியா, காக்குன்னா ஒரு ஸ்வர விகாரம், துவனியில ஒரு விகாரம். சரி, யுக் அத்திர பவதா பிரியவயசியா அயம் அசோகா, இந்த ஒரு பிரியமான அசோக மரம்ங்கிறது வாமபாதேன லெஃப்ட் கால்னால உன்னுடைய இடது கால்னால இந்த மரமானது தாடையிதும் அடிப்பதற்கு யுக்தம், யுக்தம் நாம யுக்தம் கிம் அப்படின்னு கேட்குற மாதிரி, அல்லது ந யுக்தம் சரியில்லைன்னு சொல்லிடலாம். விதூஷகனுக்கு வந்து யுக்தம் நாம அப்படின்னு கேட்டுட்டு உள்ள நுழையிறதுக்கு தான் நல்லா இருக்கு. இது என்ன சரியா, நீ வந்து இந்த அசோக மரத்தை உன்னுடைய இடது காலால உதைக்கிறது? ஒரு பரபரப்போட இவா எதிர்பார்க்கல, திடீர்னு வந்து விதூஷகன் என்ன நீ பண்றது ரைட்டா அப்படின்னு உள்ள நுழையிறச்சே ஒரு பரபரப்பு இருக்குமோ இல்லையோ. சோ ரெண்டு பேருமே மாளவிகா பகுலாவளிகா ரெண்டு பேருமே அஹோ பர்த்தா அட ராஜாவா அப்படிங்கிற. விதூஷக பகுலாவளிகே கிரகீதார்த்தயா துவயா அத்ர பவத் பவதி ஈத்ரிஷம் அவினயம் குர்வதி கஸ்மாத் நான் நிவாரிதா. சோ பகுலாவளிகா உனக்கு விஷயம் தெரியுமோ இல்லையோ, கிரகீதார்த்தயா துவயா நீ இந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடியவள், இந்த பேலஸ்ல இருக்கிறவ, உனக்கு வந்து விஷயம் தெரியாதா? சோ அதனால கிரகீதார்த்தயா துவயா விஷயம் அறிந்தவளான உன்னால் அத்ரபவதி இங்க இருக்கிற மாளவிகா ஈத்ரிஷம் அவினயம் குர்வதி இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடில்லாத ஒரு செயல், தப்பான தவறான ஒரு செயலை செய்கின்றவளான அத்ரபவதி இந்த மாளவிகா கஸ்மாத் நிவாரிதா கேன காரணேன நிவாரிதா, ஏன் இவளை நீ வந்து தடுக்கல்ல? தடுத்துருக்கலாமோ இல்லையோ, உனக்கு தான் தெரியுமோ இல்லையோ லெஃப்ட் காலால இப்படி உதைக்கலாமா ஒரு மரத்தை? மாளவிகா பயம் ரூபேதி நிபுணிகா பட்டினி பஷ்ய கிம் பிரவிருத்தம் ஆரிய கௌதமேன. மாளவிகா பயம் நிரூபயதி, ஓ நம்ம நிஜமாவே ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு மாளவிகாக்கு ஒரு பயம் ஏற்படுறது இந்த விதூஷகன் சொல்றத வச்சுட்டு. நிபுணிகா உடனே பாரு இராவதி பாரு கிம் பிரவருத்தம் ஆரிய கௌதமேன, இந்த கௌதமன் என்ன ஆரம்பிச்சிருக்கு பாரு அப்படிங்கிறா. இவளுக்கு புரியறது இந்த எங்கேயோ ஹி இஸ் லீடிங் த ஹோல் திங் அப்படின்னு கான்வர்சேஷன் இல்லையா, அதுக்குதான் அவளுக்கு கரெக்டா நிபுணிக்கான பேர் வேற வச்சிருக்காரு பாருங்க. நிபுணான தேர்ச்சி பெற்றவள் இல்லையா. இராவதி கதம் கலு பிரம்ம பந்துஹு அன்யதா பவதி, அன்யதா பவதி இல்லைன்னா அன்யதா ஜீவிஷ்யத்தின்னு எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். பிரம்மபந்து அயம் பிரம்மபந்துங்கிறது முன்னாடியே வந்திருக்கு, பிராமணர்களுக்கு ஒரு பந்து. ஸோ ஹி இஸ் ஓன்லி பிராமின் இன் நேம், வேற எந்த விதத்துல அந்த தானம் பிரதிகிரகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அத்தியனம் அத்தியாபனம் அதெல்லாம் பண்ற ஒரு பிராமணன் கிடையாது. பிரம்மபந்துங்கிறது ஜஸ்ட் இன் பை பை நேம். அப்படிப்பட்ட இவன் இந்த பிராமணன் அந்யதா கதம் பவதி, வேற விதமா எப்படி இருப்பான், இப்படி பண்ணாட்டாதான் அவன் ஆச்சரியம், அவன் பொழப்பு இப்படிதானே ஏற்படும். ஜி அந்யதா ஜீவிஷ்யத்தின்னா அந்யதா கதம் ஜீவிஷ்யதி, இது இல்லாத அவனுடைய பொழப்பு எப்படி? ரெண்டு ரீடிங்கும் இருக்கு.
வகுலாவலிகா ஆர்ய ஏஷா தேவ்யா நியோகம் அனுதிஷ்டதி ஏதஸ்மின் அதிக்ரமே பரவதி பரவத்தியம் இயம் பரவதி இயம் பரவதி இயம் பிரசீதத்து பர்தா இதி ஆத்மனா சக ஏனாம் பிரணிபாதயதி அந்த பிராக்கெட்ல இருக்கு ஸ்டேஜ் டைரக்ஷன் என்ன சொல்ற ஆரிய விதூஷகனை பார்த்து ஏஷா தேவ்யாக நியோகம் அனுதிஷ்டதி இவ தாரிணியனுடைய ஒரு ஆணையை அனுதிஷ்டதி பின்தொடர்கிறாள் ஃபாலோ பண்ற அவ இவ பேர்ல தப்பில்ல ஏதஸ்மின் அதிக்கிரமே இந்த தவறில் பரவதி இயம் ஷி டிபெண்ட்ஸ் ஆன் சம்படி எல்ஸ் வேற ஒருத்தரோட ஆணையப்படி ஆணையின்படி அவர் பண்ணியிருக்கா இத அதனால இவ பேர்ல தப்பு கிடையாது தானும் சேர்ந்து ஏனாம் இந்த மாளவிகாவை பிரணிபாத்தயதி பிரணிபததீன நமஸ்கரோதி பிரணிபாத்தயத்தின நமஸ்காரயதி அதாவது பின்னொருத்தரை வந்து நமஸ்காரம் செய்யும்படியாக செய்கிறது சோ அவளையும் சேர்த்து தள்ளுறா கீழே நமஸ்காரம் பண்றதுக்கு ராஜாட்ட ஏண்டா இதெல்லாம் ஜஸ்ட் டு கிரியேட் an opportunity பாருங்க ராஜா தேவம் அனபராதாசி உத்திஷ்ட பத்ரே இதி ஹஸ்தேன கிரஹித்வ ஏனாம் உத்தாபயதி சே யதி ஏவம் இவ்வாறு இதுதான் விஷயம்னா அதாவது தாரிணி தான் வந்து உங்களை இந்த மாதிரி காலால உதைக்க சொல்லியிருக்கா தோகதம் பண்ண சொல்லியிருக்கான்னு இருந்ததுன்னா விஷயம் அனபராதாசி நீ தவறு செய்யவில்லை உத்திஷ்ட பத்ரே எழுந்துரு அப்படின்னு சொல்லி தன்னோட கையினால கிரகித்வா அவளை எழுப்புறா மாளவிகாவ ஏனாம் உத்தாபயதி விதூஷகா விதூஷகா யுஜ்யதே தேவியத்ர மானயித்தவ்யா யுஜ்யதே சரிதான் தேவி அத்ர மானயித்தவ்யா ராணி தான் இங்க வந்து நம்ம ஆனர் பண்ணணும் அசோக மரத்தை வந்து உதைக்கிறத விட ராணியினோட ஆணையங்கரிச்சே அதை தான் நம்ம காப்பாத்தணும் மானயித்தவ்யா ராஜா கிசலய மிருதோகோ விலாசினி கட்டினே நிகிதசிய பாதபஸ்கந்தே சரணசிய நதே பாதா ராஜா கேக்குறது மாளவிகாட்ட உன் கால் வலிக்கலையே அப்படின்னு கேக்குற விலாசினி விலாசா அஸ்தி அஸ்யாம் இது விலாசினி அதாவது விலாசம்னா ஒரு அனுராக பூர்வகமான இருக்கக்கூடிய சேஷ்டைகள் இருக்கக்கூடியவளே சோ ஒரு பிரியமான ஆக்ஷன்ஸோட இருக்கக்கூடியவள் ஸோ விலாசினி நீ பண்ணுறது எல்லாமே பிரியமாக இருக்குங்கிறதுக்கு சொல்கிறார் அவர் ராஜா ஹே விலாசினி கடினே பாதபஸ்கந்தே கடினமாக இருக்கக்கூடிய ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய அந்த பாதபஸ்கந்தே மரத்தினுடைய ஸ்கந்த கிளையில் இது எப்படி மரத்தினுடைய கிளைன்னு எனக்கு தெரியல கால் அவ்வளோ தூரம் எட்டி உதைக்க முடியாது பாதபஸ்கந்தேங்கிறச்சு மரத்தினுடைய ஒரு போர்ஷன் எடுத்துக்கணும் இல்லை ஆமாம் ஒரு பார்ட்னு எடுத்துட்டா பெட்டர் ஏன்னா ஸ்கந்தம்னா யூஸ்வலி வந்து தோள்பட்டன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு வந்து ஸ்கந்தனா மூலம்னு இருக்கலாம் சரி அப்ப மூலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஸ்கந்தகானா ஷாகான்னு ஒரு அர்த்தம் இருக்கு ட்ரங்க் அதாவது மூலம் ஆமா அதுதான் கரெக்டா இருக்கும் அப்பதான் காலால உதைக்கிறதுக்கு சரியா இருக்கும் சோ அந்த பாதப ஸ்கந்தே மரத்தினுடைய கீழ்ப்பகுதி அதுல வந்து நிகிதசிய வைக்கப்பட்ட கடினே பாதபஸ்கந்தே நிகிதசிய வைக்கப்பட்ட கிசலய மிருதோகோ தளிர் போல மென்மையாக இருக்கக்கூடிய தே சரணசிய உன்னுடைய காலுக்கு சம்பிரதி இப்பொழுது தே வாமசிய சரணசிய உன்னுடைய இடது காலுக்கு சம்பிரதி இப்பொழுது ந பாதா ஒரு கஷ்டப்படலையா அப்படின்னு கேக்குற பண்ணிக்கிறேன்
மூலாத்து ரூட்ல இருந்து ஷாக்கா அவதிகி அந்த பிரான்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய மரத்தினுடைய ஒரு போர்ஷன். கரெக்டா. சோ பாதபஸ்கந்தே கடினே கிசலயம் ரிதோஹோ பாதபஸ்கந்தே நிஹிதஸ்ய கிசலயம் ரிதோஹோ தே வாமஸ்ய சரணஸ்ய. என்ன பாதா, உனக்கு வந்து வலிக்கலையா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவளுக்கு அப்ஜெக்டிவ் வந்து ஒன்று விலாசினின்னு, ஏன்னா எந்த ஆக்ஷன் நீ பண்ணாலுமே அது அழகாக இருக்குதுன்னு ஒன்று. இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னென்னா வாமோரு, அழகான வாமாங்கிறதுக்கு இடதுன்னு ஒரு அர்த்தம், வாமான அழகுன்னு ஒரு அர்த்தம். ஸோ வாமோரு அழகான துடைகளை கொண்டவளே அப்படின்னு அப்ஜெக்டிவ் போடுறச்சு கரெக்டாக பொருத்தமாக இருக்கணும். இந்த இதில் சொல்லுவேன், குமாரசம்பவத்தில் இவர் வந்து பரமேஸ்வரன் வந்து அவளை கேட்கறச்சு, பார்வதி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சு பரமேஸ்வரன் வந்து கேட்பார், அபிக்ரியார்த்தம் சுலபம் சமத்குஷம்ங்கிறது. அந்த இடத்துல வந்து அபிப்பிரசன்னம் ஹரிணேஷு தேவனஹா கரஸ்த தர்ப பிரணய பிரணயாபஹாரிஷு. உன் கையிலேருந்து தர்ப புல்ல வாங்குற அந்த மான்கள் பிரசன்னமா இருக்கா, உன்னுடைய மனசுக்கு பிரசன்னமா இருக்கா, அந்த மானுக்கு நீ உன் கையால புல்ல கொடுக்கறச்சே உனக்கு சந்தோஷமா இருக்காமான்னு கேட்டுக்கிற. ரைட்டா. அடுத்த லைன்ல ய உத்பலாட்சி அழகான கண்களை உடையவளே பிரச்சலைகி விலோச்சனைகி தவ அக்ஷி சாதிருஷ்யமேவ பிரயுஞ்சதே. இந்த இந்த இது என்ன பண்றதுன்னா, உன்னுடைய கண்ணுக்கு ஒப்ப நம்ம இருக்கோமான்னு அந்த மானு பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா உன்னுடைய கண்ணு எப்படி இருக்குன்னா உத்பலாட்சிங்கிறவர். அந்த பார்வதிக்கு அட்ஜெக்டிவ் போடுறச்சு ஏ உத்பலாட்சி பிரஜலைர் விலோச்சனைகி தவாட்சி சாதிருஷ்யம் இவ பிரயஞ்சது. இது இது மாதிரி இருக்கான்னு சொல்றச்சே நம்ம எப்படி இப்படி அப்படியும் திருப்பி திருப்பி பார்த்துக்க மாட்டோம். நன்னா இருக்கா நன்னா இருக்காங்கிறச்சே இப்படி ஒன்று ஒன்று அந்த மிரரை வச்சுக்கிறோம், இல்லை இன்னொரு ஒரு படம் வச்சுக்கிறோம். நம்ம வி வாண்ட் டு ட்ரை டு ட்ரெஸ் அப் லைக் சம்மன் எல்ஸுங்கிறச்சு அந்த படத்தை ஒரு தடவை பார்ப்போம், மிரரில் நம்மளை பார்ப்போம், படத்தை பார்ப்போம், மிரரை பார்ப்போம். இந்த மானெல்லாம் அதனுடைய இயற்கையாக வந்து சஞ்சலமாக இருக்கக்கூடிய கண்கள். ஆனால் அதை வந்து காளிதாசன் எப்படி சொல்கிறாருன்னா, பிரச்சலைகி விலோச்சனைகி தவ அக்ஷி சாதிருஷ்யம்மா, உன் கண்ணோட தன் கண்ணு ஒப்ப இருக்கான்னு இந்த மான் வந்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிறதான் அப்படிங்கிறார். ஏன் அதுக்கு பார்வதிக்கு அட்ஜெக்டிவ் வந்து உத்பலாட்சின்னு போட்டார், பொருத்தமாக இருக்கணும். அட்ஜெக்டிவ் போட்டாலும் அங்கே வாமோரோன்னு போட முடியாது, ஏன்னா அது கண்ணு சாதிருஷ்யம் பார்க்கணுன்னா கண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான அட்ஜெக்டிவை போட்டால் தான் சரியாக வரும். காளிதாசனுக்கு வந்து பொருத்தமான ஒரு அப்ஜெக்டிவ்னா அவனை போல கிடையாது, அவ்வளோ ஒரு ஒரு அப்ராப்ரியேட்னஸ் ஔச்சித்தியம் அவன் பெரிய மன்னன் அதில். அது மாதிரி இங்கே வந்து காலை டிஸ்கிரைப் பண்ணுறார், அதனால வாமோருங்கிறார். இங்கே வந்து உத்பலாட்சின்னு போட முடியாது இல்லை. அதனால் விலாசினி எந்த ஒரு ஆக்ஷனுமே அழகாக இருக்குது உனக்கு, அதனால அந்த ஒரு ஹாவ் பாவ் ஸ்ருங்காரத்துக்கு உண்டான எல்லா ஒரு கிரேஸ்ஃபுல் ஆக்ஷன்ஸும் உங்ககிட்ட இருக்குது அப்படிப்பட்டவளே. வாமோரு, அந்த வாமோரு கடைசியா போட்டார் வேற, அழகான கால்களை உடையவளே உன் காலு வந்து மிருதுவா இருக்கு, தளிர் போல மிருதுவா இருக்கக்கூடிய உன்னோட காலை பாதபஸ்கந்தே நிஹிதஸ்ய, இந்த கடினே பாதபஸ்கந்தே, கடினமாக பருஷமாக இருக்கக்கூடிய இந்த மரத்தின் மூலத்துல காலை வச்சதுனால நிஹிதஸ்ய தான், தாடிதஸ்ய இல்ல சரியா. அப்படி லைட்டா வந்து ஒரு பேர் பண்றது தான், அது வந்து வேணும்ட்டே என்னமோ இந்த இந்த கிக் மாதிரி பண்ணக்கூடாது, அதை இல்லை கராட்டே கிக் மாதிரி கிடையாது இங்க. ஸோ நிஹிதஸ்யங்கிறார், அப்படி லைட்டா வைக்கிற மாதிரி ஒரு பாவனை, அதுலயே உனக்கு கால் வலிக்கிறதான்னு கேட்கிறாரு. நதே பாதா கிசலய மிருதோர் விலாசினி கடினே நிஹிதஸ்ய பாதபஸ்கந்தே சரணஸ்ய நதே பாதா சம்பிரதி வாமோரு வாமஸ்ய, எவன் இடது காலுக்கு வலி இல்லையான்னு கேட்டிருந்தார். மாணவிகா லஜ்ஜாம் ரூபயதி, அவளுக்கு ராஜா அவனுடைய இன்டென்ஷன் புரியறது, அதனால அவர் வந்து வழக்கப்படுறான். இராவதி இராவதி அஹோ நவநீத கல்பகிருதே ஆரிய புத்திர, வெண்ண போல இருக்கு அவருடைய ஹிருதயம், உருகிறதுன்னு அர்த்தம், சட்டுன்னு எதை பார்த்தாலும் அப்படியே வெண்ண மாதிரி உருகி உருகி பேசுறாரு அப்படின்னு. மாளவிகா அது ஏஆர்சி போட்டுக்கோங்க, நவநீத ஹிருதயான்னு ஈஸி ஆனாலும். மாளவிகா பகுலாவலிக்கே ஏஹி அனுசிஷ்டம் ஆத்மனஹ நியோகம் தேவியை நிவேதையாவக. மாளவிகா அந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு பாக்குறா. சோ ஏஹி பகுலாவலிக்கே வா
அனுஷ்டிதம் ஆத்மனஹா நியோகம், ஆத்மனஹா நியோகம் அனுஷ்டிதம், நம்மளுடைய காரியமானது செய்யப்பட்டது, கிருதம் அப்படிங்கிறத தேவ்யை நிவேதையாவக தாரிணியிடம் போய் சொல்லுவோம். ராஜாவினிடம் தெரிவி, என்ன தெரிவிக்கணும் இப்போ, விசர்ஜய இதி, எனக்கு விடை கொடுங்கள் என்று ராஜாட்ட நீ பர்மிஷன் கேளு. பகுலாவளிக்காவோட ரோலே இதுதான், இந்த கேரக்டரோட ஹைலைட்டே இந்த இந்த செக்ஷன் தான் அவளோடது, சரியா? எப்படி ஷி ஆர்கெஸ்ட்ரேட்ஸ் தி ஹோல் திங்ங்கிறது அவளோட கையில தானே இருக்குது. ராஜா பத்ரே யாசியசி மம தாவது உற்பன்ன அவசரம் அவசரம் அர்த்தித்வம் சூயதாம். பத்ரே யாசியசி, கேள்வி கேட்கிறார், நீ என்ன போறியா? அதுக்கு முன்னாடி மமதாவது உற்பத்த அவசரம் அர்த்தித்வம் ஸ்ரூயதாம், இப்போ எனக்கு ஒரு சமயம் கிடைச்சிருக்கு, அவசரம்னா இப்போ ஒரு இடம் கிடைச்சிருக்கு, இங்கே அவகாசகா கிடைச்சிருக்கிறதுனால என்னுடைய அர்த்தித்வம் வேண்டுகோளை இந்த சமயத்துக்கு பொருத்தமான இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ உற்பத்த அவசரம் அர்த்தித்வம், இந்த சமயத்துக்கு பொருத்தமாக இங்கே அவகாசம் இப்போ ஏற்பட்ட காரணத்தினால என்னுடைய அர்த்தித்வம் வேண்டுகோளை ஸ்ரூயதாம் கேளு. பூரய தோஹதம் அஸ்யாபி அனன்ய ருசேஹே. ஏற்பட்டிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட வேண்டிக்கணும், ஒன்னு கேட்டுக்கணும், இத்தனை நாள் வரைக்கும் எனக்கும் தைரியமே இல்லை, அதனால உன்னுடைய ஸ்பர்ஷத்தினால என்னுடைய தோஹதத்தையும் பூர்த்தி பண்ணுங்கிற. அசோக மரத்துக்கு எப்படி ஒரு புஷ்பம் ஏற்படலையோ நீ தொட்டத்தினால இப்போ இல்லை ஏற்படலையோ, இனிமே உன்னுடைய காலினுடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்டதுனால அது வந்து புஷ்பம் புல்பிக்க போகிறது, அதுக்கு வந்து புஷ்பம் வரப்போகிறது. அதே போல அயம் ஜனகா அபி, அந்த அபிங்கிறதுக்கு அசோக மரத்தை எடுத்துக்கணுங்க, சரியா? அதெல்லாம் எதுவும் இங்கே இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும், பிகாஸ் இட் இஸ் அ கான்வர்சேஷன் அண்ட் ஸ்டேஜில் நடக்கிறதுனால எனக்கும் ஒரு தைரியம்ங்கிற புஷ்பம் ஏற்படலை இது வரைக்கும். திருதி புஷ்பம், அதாவது உங்ககிட்ட பேசணும், உன்னிடத்துல என்னுடைய ஆசையை தெரிவிப்பது அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் தைரியம் இருக்கும் இல்லையோ, அந்த தைரியம்ங்கிற ஒரு புஷ்பமானது இதுவரையில் எனக்கு ஏற்படலை. சிராத் பிரபிருதி, வெகு காலமாகவே தாத்ரிஷம் அப்பேற்பட்ட திருதி புஷ்பம், தாத்ரிஷம்ங்கிறது உன்னிடத்துல ஒரு அர்த்தித்வம், தட் இஸ் வேண்டுகோளை தெரிவிக்கலாம், நீ உனக்கு என் பேர ஆசை இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே ஏற்படலை, ஒன்று இன்னொன்று அதுக்கு உண்டான ஒரு தைரியமும் இல்லை இல்லையா. ஸோ திருதி புஷ்பம் தாத்ரிஷம் திருதி புஷ்பம், தைரிய புஷ்பமானது அயமபி ஜனஹா நபத்னாதி, இந்த நான் என்னிடத்திலும் நபத்னாதி ஏற்படவில்லை, ந தாரயா தாரயதி அயம் ஜனஹா, அல்லது தைரியம் அவலம்பயிதும் ந சக்னோதி அயம் ஜனஹா, அதான் அர்த்தம் அதோடது. ஆகையினால அஸ்யாபி அஸ்ய ஜனஸ்யாபி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார், மமாபி எப்படி இருக்கிறதான் அனன்ய ருச்சேகே, வேறு இடத்தில் ஆசை இல்லாதவராக இருப்பவர், அந்ய ருச்சிஹி யதான வித்யதே ததா, அதனால அனன்ய ருச்சிஹி ராஜா, வேறு ஒரு ஸ்திரீயனிடம் ஆசை இல்லாதவரான நான், இல்லாதவனாக நான், ஸ்பர்ஷ அமிர்தேன உன்னுடைய ஸ்பர்ஷம்ங்கிற ஒரு அமிர்தத்தினால் தோஹதம் பூரைய, என்னுடைய ஆசையை பூர்த்தி செய், எனக்கும் தோஹதம் செய்யுங்கிறார், சரியா? புரியுறதுல இது திருதி புஷ்பம் அயமபி ஜனஹா ந பத்னாதி தாத்ருஷம் சிராத் பிரபிருதி ஸ்பர்ஷாமிருதேன பூரைய தோஹதம் அஸ்யாபி அனன்ய ருச்சேஹே. இராவதி சஹச
உபசிருத்திய பூரய பூரய அசோகஹ குசுமம் ந தர்ஷயதி அயம் குணம் புஷ்யத்வேன புஷ்பியதி புஷ்பத்வேன புஷ்பத்வேவ புஷ்பியத்யேவ இல்லையா இது அது இன்னொரு ரீடிங் ஒன்று அழகாக இருக்கு அயம் புனகா புஷ்பியதி ஃபலதிச்சேன்னு வரும் அதுதான் இன்னும் பெட்டர் இராவதி உள்ள நுழையிறச்சையே அவளுக்கு இப்போ ஈர்ஷியா கோபம் ஜாஸ்தி ஒரு ஜெலசியும் பொறாமையும் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையோ அவளுக்கு ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ராஜாவுக்கு பிரியமானவள்னு அவ்வளோதான் சொல்லிட்டு இருந்தா இப்போ இங்கே பார்த்தா ராஜா இஸ் கேரியிங் ஆன் சம்திங் வித் அனதர் பர்சன் ஸோ சஹசா உபசிருத்திய அவர் வந்து ஸ்பர்ஷாமிருத்தேன என்னை தொடுவதினால் என்னுடைய இச்சையும் பூர்த்தி செய்ய அப்படின்னு கேட்கறச்சு ஆ பூரைய பூரைய அப்படின்னு இவ உள்ள நுழையறா சஹசா உபசிருத்திய கிடுகிடுன்னு உள்ள நுழைஞ்சு இராவதி ஆ பூர்த்தி பண்ணேன் அசோகா குசுமம் ந தர்சயதி அசோக மரம் வந்து புஷ்பம் அவனா காமிக்காதா இருக்கும் அயம் புனகா இந்த ராஜா புஷ்பியதி தைரியமும் வரும் பலத்திச்ச பலமும் பலமும் ஏற்படும் அப்படின்னு நீ உன்னை வந்து அடையவும் அடைஞ்சிருவார் அவர் அப்படின்னா அவளுக்கு பொறாம அதனால சொல் சார்வே சர்வே இராவதியின் திருஷ்டுவா சம்பிராந்தாக சம்பிராந்தாகனு பயந்து பெடுறா இராவதியை பார்த்த உடனே அவளை யாருமே எதிர்பார்க்கல சரி அரசனுக்கும் விதூஷகனுக்கும் தெரியும் அவ வரப்போறான்னுட்டோ ஆனா அவ தோலா கிரகத்துக்கு தான் வருவோம்னு தெரியும் இங்க வரப்போறது இல்ல இல்லையா அதனால அவ பயந்துடுறா ராஜா அபவாரிய வயசிய கா பிரதிபத்தி அத்ர உடனே அவன்கிட்ட தானே இது கேட்கணும் காம சச்சிவன் இல்லையா அதனால என்ன வழி பாய்ப்போ என்ன பண்ணலாம் சொல்லு நீ தான் ஐடியா சொல்லணும் சோ கா பிரதிபத்தி வாட் இஸ் த இது வழி என்ன விதுஷக விதுஷக கிம் அன்யத் ஜங்கா பலமேவ ஜங்கா பலம்ங்கறச்சு முட்டியினுடைய பலத்தை நீ இப்ப காமிக்கணும் என்ன வேற வழி இல்ல இங்க உன்னுடைய முட்டி பலம் அதாவது ஜங்கா பலம்ங்கறச்சு நீ தோப்புக்கரணம் போடுறதுதான் அதை தவிர வேற வழி இல்லை இங்க அப்படிங்கிறா ஏன்னா கையும் கடமா பிடிச்சாச்சு ஒன்னு யூ ஹாவ் டு ஷோ த பவர் ஆஃப் யுவர் இது நீஸ் இராவதி வகுலாவளிக்கே துவயா சாது உபக்ராந்து உபக்ராந்தம் இதானிம் சபலாபியர்த்தனம் நீ அழகா ஆரம்பிச்ச இப்பொழுது இதானியம் சபல அபியர்த்த ஆரியபுத்திரம் சபல அபியர்த்தனம் குரு அவருடைய வேண்டுகோளை சபலமாக ஆக்கு அப்படின்னு பகுலாவளிக்காக சொல்றான் கரெக்டா ஆரம்பிச்ச நீ அப்படின்னு புரியுறதா உபே பிரசீதத்து பட்டினி கே ஆவாம் பர்த்துஹு பிரணய பரிகிரகஸ்ய இது நிஷ்கிராந்தி இவா பயந்துடுறா ஏன்னா இவாளுக்கு இந்த இது தெரியாது என்னதான் இருந்தாலும் மாளவிகா இப்ப புதுசா உள்ள நுழைஞ்சிருக்கா அதனால இராவதியோட பண்ண முடியாது இராவதி வந்து இங்கே மத்யா வேற ஸோ ஷீஸ் ஆக்சுவலி மத்யா இல்லை ப்ரௌடாவ இல்லையா ப்ரௌடா நாயிக்கா ஸோ தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துற மாதிரி அவளுக்கு வந்து வெட்கம்ங்கிறது ரொம்ப இருக்காது ஸோ டைரக்டாக வந்து ராஜாட்ட வந்து அட்டாக் பண்ணி ஒரு ஒரு உரிமையோட பேசக்கூடியவள் ஸோ அவளுடைய கேரக்டர் அந்த மாதிரி அண்ட் கோவம் சட்டு சட்டுன்னு கோவம் வேற வந்துடும் அவளுக்கு அதனால பிரசீதத்து பட்டினி எங்களை மன்னிச்சுக்கோங்கோ கா வயம் பர்த்துஹூ பிரணய பரிகிரகசிய கே ஆவாம் பர்த்துஹூ பிரணய பரிகிரகசிய நாங்க ரெண்டு பேர் யாரு பர்த்துஹூ ராஜாவினுடைய ஆசையை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அதுல அருகதையே இல்லைன்னுட்டு கிடுகிடுன்னு ஓடி போயிடுறாவா இது நிஷ்கிராந்தி இராவதி இராவதி அவிஸ்வசனீயாக புருஷாக ஆத்மனஹ வஞ்சனா வச்சனம் பிரமாணீகிருத்யா க்ஷிப்தயா அவிஸ்வசனீயா புருஷாக அது ERC இந்த புருஷர்கள் எல்லாம் நம்பவே கூடாது அவிஸ்வசனீயாக ஏன்னா ஆத்மனஹா வஞ்சனா வச்சனம் பிரமாணீகிருத்ய ஆக்ஷிப்ததயா ஆத்மனஹா அவருடைய வஞ்சனா வச்சனம்
அந்த புருஷனுடைய வஞ்சனா வச்சனம் ஏமாற்றுவது அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை பிரமாணீகிருத்திய பிரமாணமாக வைத்துக்கொண்டு அது சொல்ற வார்த்தையெல்லாம் வந்து ஒரு வஞ்சிக்கிறதுக்கு உண்டான வார்த்தைகள். அந்த வார்த்தையை பிரமாணம்னு எடுத்துட்டு அதனால் ஆக்ஷிப்தையா மனசு வேறு விதமாக ஏற்பட்டு, ஸோ ஆக்ஷிப்தம்னா மனசுல ஒரு விகாரம் ஏற்பட்டு ஒரு டுவர்ட்ஸ் தட் அந்த வேர்ட்ஸை நம்பி அந்த வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆஹா ராஜாவுக்கும் நம்ம மேலே ஆசை இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜாவினுடைய ஒரு வார்த்தைகளை பிரமாணமாக வைத்துக்கொண்டு ஆக்ஷிப்தையா மனசுல வேறு விதமான ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டு வியாத ஜன கீத கிரகீத சித்தையா ஹரிண்யா இவ ஏதத்து ந விஜ்ஞாதம். அந்த இவங்கிறத நம்ம சேர்த்துக்கணுங்க. ஒரு பெண் மான் இந்த வேடுவன் வந்து மானை பிடிக்கணும்னா அவன் வந்து புல்லாங்குழலை வச்சுட்டு ஒரு ஸ்வீட்டாக பாடுவானா இல்லைன்னா விசில் பண்ணுவான், அதை அந்த பாட்டுக்கு வந்து அப்படியே அடிமையாகி அந்த ஃபீமேல் டியர் அப்படியே நின்றுடுமான், அதை போய் பிடிச்சிருவான். இது வந்து காவியத்தில் நிறைய இடத்துல அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ வியாத ஜன இந்த வேடுவர்களினுடைய கீத பாட்டினால் கிரகீத சித்தையா ஈர்க்கப்பட்ட மனதை கொண்ட ஹரிண்யா பெண்மானினால் எவ்வாறு ஏதத்து ந விஜ்ஞாதம் தெரியாதோ மாட்டின்டுறோம் அப்படின்னு தெரியாதோ, அந்த வேடுவன் வந்து தன்னை ட்ராப் பண்றதுக்காக தான் அப்படி பாடுறாங்கிறது அதுக்கு தெரியாது. ஆனா அது தெரியாமலேயே தெரியாமல் எப்படி போகிறதோ அதுபோல எனக்கும் வந்து உன்னுடைய வார்த்தை மேல நான் நம்பிக்கை வச்சுட்டேனே ஏதத்து ந விஜ்ஞாதம். சரியா புரியறதில்ல அந்த லைன் விதூஷகஹ ஜனாந்திகம் பிரதியோஜய இதானீம் கிமபி கர்ம கிரஹீத கர்ம கிரஹீதேனாபி கும்பீலக்கேன சங்கிச்சேதே சிக்ஷிதஹ அஸ்மி இதி வக்தவ்யம் பவதி. அவே பிரதியோஜய இதானீம், வேற ஏதாவது நீ வந்து இப்போ ஒரு ஐடியா பண்ணு, ஒரு கையுங்களவமா ஒரு திருடனை பிடிச்சுப்பிட்டோன்னா இல்ல இல்ல நான் அதாவது உள்ள போய் எதையும் எடுக்கலாமா, வெறும் கன்னம் வைக்கிறான் அவ்வளவுதான். கன்னம் வைக்கிறதுன்னா வீட்டுல வந்து ஒரு ஒரு ஓட்டை போட்டு உள்ள நுழையிறதுன்னு பேரு, அதுக்கு கன்னம் வைக்கிறதுன்னு பேரு. அந்த அந்த சந்திச்சேதகான்னு சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேரு. அந்த சந்திச்சேதே சிக்ஷிதா அஸ்மி, எனக்கு இப்பதான் சொல்லி கொடுத்துருக்கா எப்படி கண்ணை வைக்கணும்னுட்டோ, அது பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் ஒன்னும் திருட வரலன்னு சொல்ற மாதிரி எதையாவது சொல்லு அப்படின்னு விதூஷகன் சொல்றான். அந்த இடத்துல பிரதியோஜய இதானீம் கிமபி, எதையாவது ஒண்ணுத்த இப்போ சேர்த்து சொல்லு கோர்த்து சொல்லு. இது இஆர்சி இந்த லைன். கிம் அந்நியத்து வேறென்ன, கர்ம கிரகீதேனாபி கும்பீலகேன கும்பீலகா சோரகா கர்மகிரகீதேன கையுங்கடமாக செயலை செய்யும் சமயத்தில் பிடிபட்டவனாக இருந்த பொழுதிலும் கும்பீலகேன அந்த திருடனால் சந்திச்சேதே கன்னம் வைப்பதில் சிக்ஷிதா அஸ்மி, அது வந்து பாடம் கத்துன்னு இருக்கேன் இப்போ அப்படின்னு இது வக்தவியம் பவதி அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. ஐடியா சொல்றோம் ராஜா. சுந்தரி நமே மாளவிகையா கச்சித் அர்த்தஹ மயா த்வம் சிரேயசி எனக்கு மாளவிகாட்ட நிஜமாவே ஒண்ணுமே கிடையாது, ஏதோ நீ வரலையே நீ டிலே பண்றியேங்கிறதுனால யதா கதஞ்சிது ஏதோ ஒரு விதத்துல ஆத்மா வினோதிதா எனக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கா இருந்தது, நான் என்ன நானே வந்து பொழுதுபோக்குறதுக்காக பண்ணிட்ட ஒரு காரியம் இது அவ்வளவுதான். நமே எனக்கு மாளவிகையா மாளவிகாவினால் கஷ்டித் அர்த்தகா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மயா என்னால் துவம் சிரயசி இதி நீ தாமதமாக வர அப்படிங்கிற காரணத்தினால யதாகதஞ்சிது ஏதோ ஒரு முறையை கையாண்டு ஆத்மா வினோதிதா நான் என்னையே என்டர்டெயின் பண்ணிண்ட. மயா ந விஜ்ஞாதம் ஈதிருஷம் வினோத வஸ்து வஸ்து வஸ்துகம் ஆர்யபுத்ர வஸ்துகம் ஆர்யபுத்ரேன உபலப்தம் இதி அன்யதா துக்கம் துக்கபாகினி துக்கபாகின்யவை ஏவம் ந கிரியதே ந கிரியதே. ஸோ ஏதோ நீ வரல நீ லேட் ஆக்குறேங்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு இது பண்ணிட்டு இருந்தேன் விளையாடின்னு இருந்தேன் அவ்வளவுதான், இட்ஸ் நாட் எனி திங் சீரியஸ்
அப்படின்னு சொன்னோடனே விஸ்வசனியாக ஆசி. ஆமாமா, ரொம்ப நம்பிக்கைக்குள்ளவனா இருக்கு நீ. இட்ஸ் எ சர்காசம் அது. இப்போ ரொம்ப தான் நம்பிட்டேங்கிற மாதிரி சொல்கிறோமோ இல்லையோ. அது மயா ந விஜ்ஞாதம், எனக்கு தெரியாது. ஈத்ருஷம் வினோத வஸ்து கர்ம வினோத வஸ்துகம் ஆரியபுத்திரேன உபலப்தம் இதி. ஆரியபுத்திரேன உங்களா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வினோத வஸ்து விளையாட்டு பொருளானது கிடச்சிதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுத்து. அந்யதா இல்லைன்னா துக்கபாகினி, ஒரு பாக்கியசாலியாக இல்லாத நான் ஏவம் ந கிரியத்தே, இப்படி நான் செய்ய மாட்டேனோ இல்லையோ. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி கோச்சிருந்துருப்பேனா? எவ்வளோ நம்பிக்கைக்கு உண்டானவர். ஃபுல்லா சர்க்காசம் தான் அது. கோவம் விதூஷகா. விதூஷகः மா தாவதா தத்ர பவதஃ தாக்ஷிண்யஸ்ய உபரோதம் பணித்தும் சமாபத்தி திருஷ்டேன தேவ்யஃ பரிஜனேன சங்கத அபராதேன சந்தாபியதாம் அத்ர த்வமேவ பிரமாணம். அபவாரியன் இருக்கா என்ன? இல்லை. ஜனாந்திகம்னு இருக்கா? இல்லை, அதுவும் இல்லை. ஓகே. இராவதியிட்ட வந்து சொல்றான் விதூஷகன், மா தாவதா தத்ர பவதா தாக்ஷிண்யஸ்ய உபரோதம் பணித்தும். இந்த தத்ர பவதா ராஜாவினுடைய தாக்ஷிண்யஸ்ய ஆசை, அதற்கு ஒரு உபரோதம் பணித்தும், அதற்கு தடங்கள் சொல்லுவதற்கு, மா தாவது சமாபத்தி திருஷ்டி. இது கொஞ்சம் என்ன, மா தாவதா சமாபத்தி திருஷ்டேன எதிர்ச்சா திருஷ்டேன, எதிர்ச்சையா ஏதோ ராஜா வந்து தாரிணியினுடைய பரிஜன சேவகர்கள் வந்து எதிர்ச்சையா பார்த்ததுனால, சங்கதா அபராதேன பேசினதுங்கிறதுனால, அந்த சும்மா ஒரு பேச்சு கொடுத்தார் அவ்வளவுதான், அது கூட எதி அபராதா சியாது. அந்த இடத்துல கொஞ்சம் ரீடிங் டிஃபிகல்ட்டா இருக்கு. இன்னொரு ரீடிங் எப்படின்னா, சமாபத்தி திருஷ்டேன தேவ்யாக பரிஜனேன சங்கதா அபி யதி அபராதா ஸ்தாப்யதே அத்ர த்வமேவ பிரமாணம். அப்படி பிரிச்சுருந்தோம் அதை இல்லையா. சங்கதா அபராதேன சந்தாப்பியதாம் தர்ஹி அத்ர த்வமேவ பிரமாணம். ஏதோ எதேச்சியா இந்த இந்த ராஜாவினுடைய தாக்ஷிண்ய உபரோதம் பணித்தும், மா தாவதா தாக்ஷிண்ய உபரோதம் பணித்தும்னு அங்க ஒரு கமா போட்டுருங்கோ, அதுக்கு அடுத்தது சமாபத்தி திருஷ்டேனன்னுட்டு அடுத்த சென்டென்ஸா அதை போட்டுண்டா தான் சரியா வரும். ராஜாவினுடைய ஒரு பிரீத்தி, தாக்ஷிண்யம், எல்லாரிடத்துலயும் ஒரு ஆசையா பேசுறதுங்கிற ஒரு ஸ்வபாவம் இருக்கும் இல்லையோ, அந்த ஸ்வபாவத்தை வந்து தடுக்கிற உபரோதம் மா பணித்தும், நீ வந்து அத தவறுதலா சொல்லாத, அவருடைய தாக்ஷிண்ய குணத்துக்கு வந்து ஒரு உபரோதம் நீ சொல்லாதங்கிறார். உபரோதம்னா ராஜா வந்து எல்லா யாரை பார்த்தாலும் அழகா பேசுவார், அது நீ பேசாதேன்னு நீ எப்படி நீ இப்படி சொல்லலாம்? சாதாரணமா ஏதோ பார்த்து அவர் பேசினார், அதை போய் நீ தடுக்கிற மாதிரி இப்ப வந்து குற்றஞ்சாட்டுறியோ இல்லையோ. அதனால அவருடைய தாக்ஷிண்ய குணத்துக்கும் ஒரு உபரோதம், ஒரு தடங்கள், ஒரு விக்னம்ங்கிறது ஏற்படும். அந்த மாதிரி ஒரு விக்னத்தை நீ சொல்லாதேங்கிற, புரியுதா? தத்ர பவதா ராஜாவினுடைய தாக்ஷிண்யஸ்ய தாக்ஷிண்ய குணத்திற்கு ஒரு விக்னத்தை நீ கூறாதே. ஏன்னா சமாபத்தி திருஷ்டேன தேவ்யாக பரிஜனேன, எதிர்ச்சையாக பார்க்கப்பட்ட அந்த தாரிணியினுடைய ஒரு வேலைக்காரர்களுடன் சங்கதா சும்மா ஒரு ஆலாபம் பேசறதுங்கிறது அபராதேன சந்தாப்பியதாம் யதி, அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒருவேளை அதை போய் தவறுன்னு நீ எடுத்துட்டேன்னா அதுக்கு மேலே துவமேவ பிரமாணம் நீ தான் சொல்லணும். நான் என்ன சொல்றது அதை பத்தி? ஊட்டி வந்ததா? இந்த புத்தகத்தை அப்படியே நீங்க வந்து சொல்லுங்க. தத்ரபவதி மாம் குரு அப்படின்னு வந்து அந்த மாதிரி பிரிண்ட் போட்டிருக்கா என்னோட உள்ள ஒரு புக்ல. எது தத்ரபவதி? எடுத்துக்கணும். சோ இராவதியே நீ வந்து அவருடைய ஒரு பிரியத்துக்கு வந்து தடங்கள் சொல்லாத, ஏன்னா எதேச்சியா பார்த்தவாளோட அவர் பேசுறார், அதை போய் நீ அபராதேன சந்தாப்பியதாம் சேத்து, அதை போய் நீ அபராதம் குற்றஞ்சாட்டினா அதுக்கப்புறம் நான் என்னமா சொல்றது? துவமேவ பிரமாணம். ஓகேயா? அது பெட்டர். தத்ர பவதின்னு போய் ரொம்ப குழம்பு எடுத்து இல்லைன்னு. சரி.
மேல. இராவதி நனு சங்கதா நாம பவது கிமிதி ஆத்மானம் ஆயாசயிஷ்யாமி. ஆ இருந்துட்டு போட்டுமே, பேச்சாவே இருந்துட்டு போட்டுமே. சங்கதா நாம பவது இருக்கட்டும், எனக்கு என்ன, கிமிதி ஆத்மானம் ஆயாசயிஷ்யாமி. நான் ஏன் என்ன நானே எதுக்காக படுத்திக்கணும் இந்த ஒரு விஷயத்துல. இது ருஷா பிரஸ்திதா, கோபத்தோட அவ கிளம்புறா இராவதி. ராஜா ராஜா அனுசரன் பிரசீதத்து பவதி இராவதி ரஷனா சந்தாரித சரணா பிரஜத்தியவ. அனுசரன் ராஜா இராவதிய பின்தொடர்ந்தே போய் பிரசீதத்து பவதி, மன்னிச்சுடு நீ வந்து சந்தோஷமா இரு. இராவதி வந்து என்ன பண்றா, ரஷனா இடுப்புல இருக்கிற ஒட்டியானம் வந்து கால்ல நழுவிடுத்து கீழே, அதனால கால் தடுக்கிறது. ஸோ சந்தாரித்த சரணா, ரஷனா ஒட்டியானத்தினால் சந்தாரித்த சரணா, கால் வந்து தடங்க தடுக்கப்படுகின்ற கால், அதுவே தடங்கிறது நமக்கு. விரஜத்தியவ அப்படியும் அவ போகிறா, ராஜா தடுக்க பாக்குறார். ராஜா சுந்தரி ந சோபதே பிரணயினி ஜனே நிரபேட்சதா. பிரணயினி ஜனே, ஆசையோடு இருக்கிற ஜனங்களிடத்தில் நிரபேட்சதா, தடுக்க அதாவது இக்னோர் பண்றதுங்கிறது ந சோபதே, இது அழகில்ல அப்படிங்கிறா. இதோட நிறுத்திப்போம்.